ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் ஒரு சொத்தினுடைய பத்திர நகல் ஆன்லைன் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான முழுமையான தகவல் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது அந்த சொத்திற்கான பத்திரப்பதிவு எண்ணும் அதே மாதிரி எந்த வருடத்தில் நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கான அந்த இயரம் தெரிஞ்சிட்டா போதுங்க, டைரெக்டாக அந்த வீடியோ அப்படியே கன்யூ பண்ணுங்கள். சப்போஸ் வந்து எனக்கு அந்த டேட்டாலாம் தெரியாது, ஆனால் யார் பேரில் பத்திரப்பதிவு பண்ணியிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஃபஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் ஒரு சொத்தினுடைய பட்டா எண்ணம் சர்வே எண்ணம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்து பட்டா நம்பரும் சர்வே நம்பரும் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பட்டா நம்பர் சர்வே நம்பர் வச்சு அந்த சொத்தினுடைய பத்திரப்பதிவு எண்ணம் எந்த வருடத்தில் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த ரெண்டு வீடியோக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை பார்த்து ஃபஸ்ட்டு பட்டா எண்ண சர்வே எண்ண அப்புறம் பத்திரப்பதிவு எண் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த டிஎன் ரிஜினட் அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒன்ஸ் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா தமிழில் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதை ஃபஸ்ட் நம்ம வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் கம்ஃபர்டபுள் அப்படின்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த பேஜ் ஃபுல்லாக இங்கிலீஷ் லாங்குவேஜில் டிஸ்பிளே ஆகுங்க. இதுக்கப்புறமா ரைட் சைடில் வந்து இங்கே பாருங்கள், லாகின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த டிஎன் ரிஜினட் வெப்சைட்டில் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை டைப் பண்ணி சைன்இன் கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் நான் இப்போ தாங்க வந்து புதுசாக லாகின் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கீழே பாருங்கள் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டுருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய அந்த பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் கொடுத்து நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஐடி எல்லாமே கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக சைன்இன் பண்ணிக்கலாம். இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாதுங்க. இந்த யூசர் டைப்பில் வந்து சிட்டிசன் அப்படிங்கிறதே செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மற்ற ஆப்ஷனும் இருக்குது, நீங்கள் மற்ற கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா மற்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை பொதுமக்களாக இருந்தால் நம்ம வந்து சிட்டிசன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்ததாக யூசர் நேம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒரு யூசர் நேம் வந்து கிரியேட் பண்ணுங்கள். அந்த யூசர் நேம் அவைலபிளாக இருந்தால் உங்களுக்கு எரர் வராது. அடுத்ததாக பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாஸ்வேர்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு. மினிமம் 10 கேரக்டர்ஸ் இருக்கணுங்க. அதில் ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், அப்புறம் இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், இந்த அட்டு சிம்பிள், ஆண்டு சிம்பிள், ஸ்டார் சிம்பிள், இந்த மாதிரி எதனா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருக்க மாதிரி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மேலே அந்த பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி பார்த்தீங்களா, அதே பாஸ்வேர்டு அந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த செக்யூரிட்டி கொஸ்டின் அப்படிங்கிற பாக்ஸ் இருக்கும், இதை செலக்ட் பண்ணி வாட் இஸ் யுவர் நிக் நேம் அப்படிங்கிறது இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதற்கான ஆன்சர் உங்களுடைய நிக் நேம் என்னவோ அதை அந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, அந்த சல்டேஷன் அப்படிங்கிற அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மிஸ்டரா மிஸ்ஸஸ்ஸா மிஸ்ஸா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுடைய நேம் கட்டாயமாக கொடுத்துடணும். மிடில் நேம் லாஸ்ட் நேம் வந்து கம்பல்சரி கிடையாது. அதுக்கப்புறம் ஜென்டர் செலக்ட் பண்ணி மேலே ஃபீமேலாக அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐடென்டிஃபிகேஷன் டைப் வந்து கேட்டிருப்பாங்க, எதனா ஒரு ஐடென்டி ப்ரூஃப் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அந்த ப்ரூஃப்க்கான நம்பரும் நீங்கள் அதில் இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துடணும். ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படிங்கிற பாக்ஸில் கொடுக்கணும். ஸோ ஆதார் கார்டையே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கான நம்பர் 12-digit நம்பர் வந்து இந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் கம்பல்சரியாக கொடுத்தாகணுங்க. அதை மேலே கொடுத்த அந்த இமெயில் அட்ரஸே கீழே கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிற இந்த பாக்ஸ்லையும் கொடுத்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபோன் நம்பர், லேண்ட்லைன் நம்பர் இருந்ததுன்னா அந்த ஃபோன் நம்பர் அப்படிங்கிற பாக்ஸில் உங்களுக்கான லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருங்க. தென் கீழே வந்து அட்ரஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, தென் பின்கோடு, டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, வில்லேஜ், டவுன். ஸோ இந்த உங்களுடைய அட்ரஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே பாருங்கள் ஒரு கேப்சா கோட் இருக்கும், அந்த கேப்சா கோடை இந்த பாக்ஸில் அப்படியே டைப் பண்ணிட்டு ரிசீவ் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த என்டர் ஓடிபி அப்படிங்கிற பாக்ஸில் டைப் பண்ணிட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர், இதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா எகைன் இந்த ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு இருக்கும், இதில் நீங்கள் கிரியேட் பண்ண யூசர் நேம் ஃபுல்லாக டைப் பண்ணிட்டு பாஸ்வேர்டும் டைப் பண்ணிக்கோங்க. தென் கீழே ஒரு கேப்சா கோட் இருக்கும், அந்த கேப்சா கோடையும் இதில் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய போர்ட்டல் பேஜ் வந்து லாகின் ஆயிரும். இதில் வெல்கம்னு போட்டு உங்களுடைய பெயரும் வந்துடும். ஓகே, இதுக்கப்புறமா நம்ம எப்படி வந்து பத்திர நகல் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த இ சர்வீசஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் மேலே கர்சர் வச்சிங்கன்னா கீழே வந்து சர்டிஃபைடு காப்பி அப்படின்னு இருக்கும், இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ரைட் சைடில் பாருங்கள் மூணு ஆப்ஷன் இருக்கும், இதில் சர்ச் அண்ட் அப்ளை சிசி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து மொபைல் மூலமாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டரில் மட்டும் தான் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. அடுத்ததாக கீழே இங்கே பாருங்கள் சர்ச் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கும், இதில் டாக்குமெண்ட் டைப் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி டீட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சங்கப்பதிவு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம மேக்ஸிமம் சொத்து பத்திரம் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம், அதனால் ப்ராப்பர்ட்டி டீட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டாக்குமெண்ட் நம்பர் அப்படிங்கிற பாக்ஸில்
ஏற்கனவே நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, டாக்குமெண்ட் நம்பர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு, பத்திரப்பதிவு நம்பரு. ஸோ அந்த நம்பர் தான் இதில் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். ஸோ டாக்குமெண்ட் நம்பர் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி எந்த எஸ்ஆர்ஓவில் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, அதாவது எந்த சார் பதிவாளர் அலுவலகத்தில் நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த ஊர் பெயர் செலக்ட் பண்ணிட்டு, அடுத்ததாக இயர் அப்படிங்கிற அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி எந்த வருடம் நீங்கள் பத்திரம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த வருடத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கீழே பாருங்கள் ஒரு கேப்சா கோட் இருக்கும், அந்த கேப்சா கோடை அந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கணும். நான் நெக்ஸ்ட் கீழே பாருங்கள் கிளிக் இயர் டு நோ டேட்டா அவைலபிலிட்டி பீரியட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கிளிக் இயர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்க. அதாவது மண்டலம் வாரியாக எந்த வருடத்திலிருந்து இந்த பத்திரத்தினுடைய நகல் இதில் இருக்குது, நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக எடுக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு மதுரை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுற, மதுரை திண்டுக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா 2006 2002 இந்த மாதிரி ஊர் பேர் போட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, 2002லேருந்து தான் இருக்குது அப்படின்னு. ஆனால் 1900 நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த இயரை பார்க்காதீங்க. நீங்கள் எந்த வருடத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலும் சரி, இப்போ உதாரணத்துக்கு 1990 வந்து ஒரு பத்திரம் போட்டிருக்கீங்க, அந்த பத்திரத்தோட நகல் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இதெல்லாம் பார்க்க வேண்டாம், டேரெக்டாக வந்து 1990 அப்படிங்கிற மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு வரும் இயர் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணி நீங்கள் பத்திரம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. அந்த டேட்டா அவைலபிலிட்டி பீரியடை நீங்கள் பார்க்க வேண்டாம். ஓகே, ஒன்ஸ் அந்த டேட்டாலாம் கொடுத்ததுக்கப்புறமா அந்த சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா கீழே வந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி புத்தகம் அப்படின்னு போட்டு அந்த பதிவு என்ன இயர் எல்லாமே இதில் ஆட் ஆயிருங்க. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் அப்ளை ஆன்லைன் அப்படின்ட்டு இருக்கும், ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க, உங்களுடைய பெயர் ஃபுல்லாக இதில் டைப் பண்ணிக்கணும். அடுத்ததாக கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடும். ஸோ அதனால் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் பண்ணணுங்க. ஒவ்வொரு பத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி பேமெண்ட்டு அந்த காஸ்ட் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கட்டணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் கொடுத்த டீட்டெயில்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 261 ரூபா நான் கட்டி ஆகணும். ஸோ இது வந்து ஒவ்வொரு பத்திரம் வயசாக மாறும், ஒரு சில பேருக்கு 160 ரூபா வரும், 150 ரூபா வரும். ஸோ இது வந்து பத்திரம் வயசு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அடுத்ததாக அந்த பே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம், எல்லா ஆப்ஷனும் நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஸோ எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி வேணாலும் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இ பேமெண்ட் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, இதில் நீங்கள் கொடுக்காதுன்னா கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா அது எம்டியாகவே விட்டுட்டு கீழே அப்படியே ஸ்கோடன் பண்ணிட்டு வாங்க. இதில் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பே நவ் ஆர் பே லேட்டர் அப்படின்னு கேட்கும், ஜஸ்ட் இந்த பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர்லாம் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும், இதுதான் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு. ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணோன்னு ஒப்புகை சீட்டு வந்து வருங்க, அதில் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, டிரான்சாக்ஷன் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, எந்த டேட்டில் வந்து நீங்கள் பே பண்ணீங்க அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஒப்புகை சீட்டில் வந்துடும். இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக பே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பேங்க்ஸ் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு 7 பேங்க் தான் கொடுத்துருக்காங்க. இதில் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பே பண்ணலாம், அல்லது எஸ்பிஐ கேட்வே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாங்க, அதாவது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இந்த ஆப்ஷன், யூபிஐ, ஸோ அதை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு பே ஆன்லைன் அப்படின்னு கேட்கும், அதுக்கும் எஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும், அதில் ஐ அக்ரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்தா பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அந்த பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ உங்கள்கிட்ட எந்த கார்டு இருக்கோ அந்த கார்டு வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அதாவது உங்கள் பணம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது, வங்கி குறிப்பு எண், அப்புறம் செலுத்து சீட்டு குறிப்பு எண், தென் பரிவர்த்தனை எண், இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது கீழே வந்து பாருங்கள் ஒப்புகை சீட்டினை உருவாக்குக அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து திருத்த இயலாநிலை ஆவண வடிவத்தை பதிவிறக்கம் செய்ய அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட் இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த லெட்டர் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தபடியாக ஒப்புகை சீட்டை வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருங்க. இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் எல்லா விவரமும் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிங்க, டிரான்சாக்ஷன் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை சப்மிட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒப்புகை சீட்டு உங்கள் கை கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 3 டேஸ்லேருந்து 1 வீக் உள்ளார உங்களுடைய பத்திர நகல் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, நம்மளுடைய ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுக்கு நீங்கள் எகைன் இந்த டிஎன் ரெஜினேட் வெப்சைட்டில் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா இந்த இ சர்வீசஸ் அப்படின்ட்டு இருக்கும், அது கீழே பாருங்கள் சர்டிஃபைடு காப்பி அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ரிக்வஸ்ட் லிஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக
இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் எத்தனை பத்திர நகலுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளிகேஷன் நம்பரு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டாக்குமெண்ட் டைப், அப்ளிகேஷன் டேட்டு, தென் பேமெண்ட் ஸ்டேட்டஸு, ஸ்டேட்டஸு, அதுக்கப்புறம் சைன் டாக்குமெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ உங்களுடைய பத்திர நகல் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எப்போ வரும்னா, அந்த சைன் டாக்குமெண்ட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலமில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி டவுன்லோடு வந்துச்சு அப்படின்னா உங்கள் பத்திர நகல் வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஜஸ்ட் அந்த டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுக்கான பத்திர நகலை நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் ப்ரொசீஜரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.